அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சேரன் சார் படத்துக்கு கூப்பிட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, அவரோட படத்தோட எல்லா படங்கள்லையும் அவரோட பாடல் வரிகளுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு, நல்ல கதையம்சம் இருக்கும். இந்த படத்தில் கூப்பிட்டப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளட் வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக யங் டீமோட நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உண்மையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி முடித்த உடனே எனக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் எங்களுக்கு தான் ஃப்ரெஷ் பிளட் அவர்கிட்ட இருந்து பாஞ்சது. அவ்வளோ இனோவேட்டிவாக எல்லா ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு ரெண்டு பாடல் இந்த படத்தில் பண்ணியிருந்தேன், மோஜோ மோஜோன்னு ஒரு நியூ இயர் சாங், அப்புறம் இன்னொரு ஒரு பாடல் வந்து ஃபேஸ்புக் பற்றி ஒரு பாட்டு. அந்த ஃபேஸ்புக் பாடல் வந்து நம்ம இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே, அந்த இரண்டாம் உலகம், நம்ம இப்போ ஒரு பேரலல் யூனிவர்ஸ் இருக்குன்ட்டு. உண்மையில் வந்து உண்மையான இரண்டாம் உலகம் வந்து ஃபேஸ்புக் தான். இப்போது எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரமாகும். அதுக்குள்ளே போயிட்டு முதல் தடவை போய் பார்த்துட்டு வரும்போது பாட்டி இறந்துட்டாங்க, நியூஸ் போட்டால் 100 பேர் லைக் போட்டிருப்பாங்க. ஏதாவது இவங்க தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு போட்டால் ஷேர் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரொம்ப ஒரு வேற்றுக்கிரக வாசிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம உண்மையில் நம்ம யாராக இருக்கோம் அப்படின்றத விட நம்ம யாராக இருக்க விரும்புகிறோன்றது வந்து இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள் மூலமாக தான் தெரியுது. ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஆண் பெண் உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணுற மாதிரியான ஒரு பாடல். முழுக்க முழுக்க அந்த ஃபேஸ்புக் டெர்மினாலஜிஸ்லேயே ஃபேஸ்புக் லாகின் பண்ணு, நான் யார் என்ன பாரு அப்படின்ட்டு தான் வந்து அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த பாட்டில் வந்து ஒரு வரி ஒன்று வரும், ஃபார்ம் வில் ஓப்பன் பண்ணி நம்ம ஆடு மாடுங்க மேய்க்கலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து ரொம்ப இந்தியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸ் அந்த உழவர் அவங்களோட எண்ணிக்கையை விட ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஃபார்மிங்காகனு ஒரு கேம் ஒன்று இருக்குது, அந்த கேமில் தான் அதிகமான உழவர்கள் இருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து நிறைய பேர் வந்து நான் உனக்கு ஒரு மாடு கொடுக்குறேன், நீ எனக்கு வந்து ஒரு ஆடு கொடு, நம்ம போய் இந்த இது போடலாம். ஸோ இந்த ஒரு புது ஒரு செடி வந்திருக்கு, இந்த செடியை 70 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். இதெல்லாமே அங்கே தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. ரொம்ப வித்தியாசமான ஒரு உலகம் அந்த உலகமே. அதை முழுக்க முழுக்க பதிவு பண்ணுற மாதிரி பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஜிவி பிரகாஷோட டியூன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். டியூன்ஸ் அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சவுண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வழக்கமாக அவரோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஹிட்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்றது வந்து அவரும் அதே மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து வேணும் அவரோட ஒவ்வொரு சாங்லேயும் அப்படின்னு நினைக்கிறது தான். இந்த படத்தில் வந்து முத்துக்குமார் அவர்கள் எழுதின பாடல் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாம் என்ன பேசுவோம் என்பதை மௌனம் அறியும்ன்ற வரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி யுகபாரதி அவரோட பாடல்களில் வந்து காட்சிகள் மாறினாலும் கண்ணை விட்டு விலகாது, பாதைகள் மாறினாலும் கனவை பறிக்க முடியாதுன்ற மாதிரியான வரிகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. படத்தோட எல்லா பாடல்களும் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.